வாழ்க வளமுடன் புழுங்கல் அரிசி இட்லி அரிசியில் சுவையான ரிப்பன் பக்கோடா செய்யுது எப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு தேவையானவை இட்லி அரிசி இரண்டு கப் கடலை மாவு ஒரு கப் வரமிளகாய் ஏழு பூண்டு எட்டு பல் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் இட்லி அரிசியும் வதமிளகாயும் மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் அது நல்லா ஊறின பிறகு கிரைண்டரில் அரிசி மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் இந்த மாவு ஆட்டும் பொழுது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது குறைந்த அளவு தண்ணியிலையே அரிசியை ஆட்டிக்கணும் அதிலேயே உப்பு கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு கரண்டி சூடான எண்ணெயும் சேர்த்துக்கணும் இந்த மாவில் இருக்க தண்ணியே போதுமானது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதை ரிப்பன் பார்டர் அச்சியில் சேர்த்து சூடான எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்தோம்னா ரிப்பன் பாட்டர் ரிப்பன் பக்கோடா ரெடி இது இட்லி அரிசியில் செய்கிறதுனால மாவை முடிஞ்ச அளவு இலைகளாகவே பிசஞ்சிக்கணும் ஏன்னால் பிழியும் பொழுது இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இதில் நம்ம பூண்டு மிளகாய் எல்லாமே சேர்க்கிறதுனால ரொம்ப சுவையான வாசமான ஸ்நாக்ஸாக இது இருக்கும் வீட்டில் இருக்க பசங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி